ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கண்களில் நீர்வற்றாத ஒரு நாள் வாழ்க்கையில் உண்டுன்னா அது அந்த தான் இருக்க முடியும் அன்னைக்கு காஞ்சியில் என்ன நடந்தது முதல் நாள் மகா பெரியவா வழக்கமாக இருக்கிற ஏகாதசி உபவாசம் இருந்தார் பெரியவா கொஞ்சம் கஞ்சியாவது பருகணும் ராத்திரி பூரா உடம்புல ட்ரிப் ஏறியிருக்கு அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஒருவர் சொல்கிறார் அவருக்கு கொஞ்ச நாளாகவே தேகநிலை சரியில்லை பக்கத்திலையே தொண்டர்கள் படுத்துட்டு இருந்தா கையில் ட்ரிப்ஸ் ஏறினதுனால ஒரு பக்தர் அவரோட கையை பிடிச்சுட்டே இருந்தார் டாக்டர்கள்லாம் பக்கத்துலையே இருந்தா அடுத்த நாள் துவாதசி அனுஷம் ஜென்ம நட்சத்திரம் வேற கார்த்தால் மூணு மணிக்கே முழிப்பு கொடுத்துருது முதல் நாள் நடந்தது எதுவுமே நடக்காதது மாதிரி பெரியவா சுறுசுறுப்பாக இருந்தார் குரல் ஈனஸ்வரமாக இல்லை வழக்கம் போல உரத்த குரல் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டார் நினைவு ஆற்றல் மங்கள பசிக்கிறதுடா கொஞ்சம் கஞ்சி உள்ளே போச்சு பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து நமஸ்காரம் பண்ணினார் பூஜை பண்ணியாச்சா இனிமே தான் ஆரம்பிக்க போகிறேன் பூஜையை விடப்படாது பெங்களூர் ஹரிங்கிற ஒரு பக்தர் வெள்ளி பாதுகைகளையும் மகாபெரிவாலோட அப்பா அம்மா படத்தையும் கையில் இருந்தார் பெரியவா பாதுகைகளில் பாதங்களை நுழைச்சார் அவரால் படத்தில் இருக்கிற பெற்றோரை சரியாக பார்க்க முடியல படிக்கிற கண்ணாடியை கழட்டிட்டு வழக்கமான பார்வை கண்ணாடியை போட்டு விட்டா பெற்றோர் படத்தை கண்ணருகே வச்சு தரிசனம் பண்ணினார் பெரியவா அப்படியே தன்னோட அணைச்சுண்டுட்டார் பாதுகை எங்கே பெரியவா பாதங்கள்லையே இருக்குது கால் விரல்களால் பாதுகையை கெட்டியாக இருக்கின்றார் ஹரி நமஸ்காரம் பண்ணிவிட்டு விடைபெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பெரியவா தன்னோட கைகளால் பாதுகைகளை கழற்றி அவர்கிட்ட கொடுத்தார் பெற்றோர் ஃபோட்டோவையும் அவர்கிட்டயே திரும்ப கொடுத்தார் அவை ரெண்டும் பெரியவா ஜென்மஸ்தலமாகி ஈச்சங்குடிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே பூஜா கிரகத்தில் ஸ்தாபிதம் பண்ணினான் இது பின்னாடி நடந்த விஷயம் ஜெயேந்திரர் பூஜையை முடிச்சுட்டு திரும்பினார் பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவரும் விஜயேந்திரரும் இந்து மிஷன் மீட்டிங்க்கு புறப்பட்டா ஸ்நானம் முடிஞ்சது பெரியவா சாய்வு நாற்காலியில் உட்காந்துட்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார் அன்றைக்கி அனுஷங்கிறதுனால பெரிய கூட்டம் பிரதோஷம் மாமா அவர் மனைவி மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் எல்லாருக்கும் அனுஷம் பிரசாதம் கொடுத்தார் தீர்த்தத்தை தன்னோட சிரசில் புரோக்ஷனம் பண்ணிண்டார் விபூதியை நெத்தியில் இட்டுண்டார் சங்கர ஜெயந்தி ஏற்பாடுகள்லாம் எப்படி நடக்கிறது பெரியவா அனுகிரகத்தில் எல்லாம் நன்னா நடக்கிறதுன்னு மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் சொன்னார் பெரியவா திருப்தியாக பிக்ஷை எடுத்துட்டு மற்றவாளெல்லாம் பார்த்து எல்லாரும் நன்னா சாப்பிட்டேலா அப்படின்னார் கழிவறைக்கு போகணுங்கிறதுனால வைத்தா அரக்கோணம் பாலு ரெண்டு பேரும் கால்களை பிடிச்சிக்க பாலு தோலை தாங்கியவாறு தூக்கிட்டு போனான் உட்கார வைக்கிறச்சி பெரியவா கால்களை உதறினார் மகா பெரிவா இனி இல்லை பெரியவாளை படிக்கவேங்கோ டாக்டர் பாஸ்கர் அவசரப்படுறார் மற்ற டாக்டர்களும் ஓடி வந்தா பரிசோதித்த டாக்டர்கள் கண்களில் ஏக்கத்தோட மகா பெரிவா சித்தி அடைஞ்சுட்டான்னு ஊர்ஜிதம் பண்ணினா பரமேஸ்வரன் விடை பெற்று சென்று விட்டார் செய்தி பறந்தது உலகத்தில் அவரை அறிந்த தெரிந்த பக்தர்கள் எல்லாரும் அதை கேட்டு அதிர்ந்து போயிட்டா ரெண்டு பெரியவாளும் திரும்பி வந்து பாதங்களில் விழுந்து துக்கம் தாங்காமல் கதறினா ஆட்டோவில் போயின்னு இருந்த பட்டு சாஸ்திரிகள் கிட்ட பெரியவா போயிட்டான்னு சொன்னவருக்கு பலார்னு ஒரு அற விழுந்தது இப்போதானடா பார்த்துட்டு வரேன் இப்படி அபசகுணமாக சொல்லாத ஆனால் அவர் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சதும் குடும்பத்தோடு திரும்பியும் ஓடினார் காஞ்சியில் கடைசி தரிசனத்துக்கு ஜன வெள்ளம் முஸ்லீம்கள் நமாசோத கிறிஸ்தவர்கள் மலர் வளையம் கொண்டு வந்தார்கள் எல்லோராலும் விரும்பப்பட்ட மதிக்கப்பட்ட மகாத்மா இல்லையா பிரதோஷ காலம் அனுஷம் துவாதசி கிருஷ்ணபக்ஷம் உத்தராயண புண்ணிய காலத்தில் சன்னியாசிக்கான அந்திம கிரியைகள் நடந்தது அதிர்ஷ்டானம் எழும்பித்து எல்லாம் தான் நமக்கு அப்புறம் தெரிஞ்ச விஷயந்தானே கண்கள் கசியிறது மனசு பாரமாக இருக்குது இன்றைக்கி பெரிய அஸ்தூலமாக இல்லை ஆனாலும் சூட்சமமாக நம்ம கூடவே தான் இருக்கார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்மளை வழி நடத்திட்டு போகிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கோம்னா அதுவே நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அவர் பாதார விந்தங்களே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர